Hello students, welcome to Bright Academy channel. நான் உங்கள் பிரகாஷ். நீங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமே கூட இருந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் மிட்டம் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்கான ப்ரிப்பரேஷனோட ஒரு மிக முக்கியமான விஷயம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பேட் சேலஞ்ச் சீசன் 6 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா பேட் சேலஞ்ச், பேட் சேலஞ்ச்னு என்ன சார்? பிரைட் அகாடமியோட டெய்லி சேலஞ்ச் தான். ஸோ டெய்லி இந்த க்வெஸ்சன்ஸ் அல்லது இந்த குறிப்பிட்ட பாடங்கள் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு செஷனோட மோட்டிவ். சரி சரி, இது நாங்கள் எப்படி படிக்கலாம்? எப்பயுமே பேட் சேலஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா சீசன் ஆரம்பித்து மொதல் டே 1 பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான பீக்கில் போகும் வியூஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாமே போயிடும். ஸோ இந்த தடவையும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பிகாஸ் திஸ் இஸ் அ பிளான் ஃபார் மிட்டம் டெஸ்ட், மிட்டம் டெஸ்ட்டுக்கான பிளானிங் இது. ஸோ நீங்கள் இந்த பிளானிங்கில் என் கூட கோஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சார், ஸ்கூலில் வேறு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களே, ஒன்று நீங்கள் அதை படிக்கணும், நீ இதை படிக்கணும், ரெண்டையுமே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. ரெண்டையுமே படிக்கிறதுக்கு இங்கே இருக்க உலகத்தில் இருக்க யாருமே அவ்வளோ பெரிய மா மனிதர்கள் கிடையாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் இல்லை இதை ஃபாலோ பண்ணணும். இது ஜஸ்ட்டு சும்மா பார்த்துட்டு போகிறக்கா நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதில் சக்ஸஸ் காட்ட முடியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சீசன் எப்படி இருக்க போகுது சார், இதில் டெய்லி சேலஞ்ச்னால் என்ன எப்படிலாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஒரு லெசன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி லெசன் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு 4-5 க்வெஸ்சன் ரொம்ப டஃபஸ்ட்டாகவும் மீதி இருக்க எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் இருக்க போகுது. அப்போது இந்த டஃபஸ்ட்டையும் ஈஸியும் எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த டஃபஸ்ட்டையும் ஈஸியும் எப்படி நம்ம படிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா டே 1 அதிகமான க்வெஸ்சன் இருக்க போது ஆனால் இது எல்லாமே கம்மியான டைமில் படிக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா டே 1 மினரல்ஸ் அண்ட் ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கட்டும், கிராவிட்டி செப்பரேஷன், புவி இருப்பு முறை, நுரை மிதப்பு முறை, இதெல்லாமே சின்ன சின்னதாக நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஏற்கனவே மார்க் பண்ணலன்னு பரவாயில்ல, அந்தந்த சேலஞ்சுக்கு கீழே அந்த பேஜில் எங்கேருந்து எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தடவை நம்ம புக் பேக் படிக்க போகிறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கின் மட்டும்தான் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் புக் பேக், அதில் மிஸ் ஆன க்வெஸ்சன்ஸை மட்டும் தான் புக் பேக்கில் படிக்க போகிறோம். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த இயர் நம்மளோட சேனலில் ஒரு படிக்கிறோம் ஒரு லெசனில் அப்படின்னா அது புக்கின்னா மட்டும்தான் இருக்க போகுது. பிகாஸ் ரெண்டு போன வருஷம் நம்ம வாங்கின அடியே போதும், இந்த தடவை நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை மாற்றி எழுதணும், அதுக்காக இந்த ஒரு முடிவு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா 38 புக்கின் க்வெஸ்சன் புக் பேக்கு, இது கூட அந்த யூசர்ஸ் 1-5. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45-50 க்வெஸ்சன்ஸ் இருக்க போகுது. 45 அப்படி பயந்துடாதீங்க, ரொம்ப ஈஸி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரோத் ஃப்ரோட்டேஷன் அந்த ஒரு பிக் கொஷின் படிச்சிங்க அப்படின்னா அது கீழே 5 கேள்வி வந்துருப்போம், அதுக்குள்ளேயே 5 கொஷின் அதை தான் மாற்றி மாற்றி நம்ம கேட்டிருக்கோம். அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்க போது. ஸோ அப்போ டெய்லி எத்தனை மணிக்கு இந்த சேலஞ்ச் வரும், இதில் என்ன விஷயங்கள் பேச போகிறோம்? டெய்லி பார்த்திங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஷார்ப் 6:00 உங்களுக்கு இந்த சேலஞ்ச் வீடியோ வரப்போகுது. அதாவது ஸ்கூலுக்கு போய் நீங்கள் படிக்கலாம், அல்லது ஈவினிங் வந்து படிக்கலாம், இல்லை காலையிலே வீட்டில் படிச்சிடலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரிடே 6:00 காலையில் 6:00 வரப்போகுது. நீங்கள் அடுத்த நாள் மார்னிங் 6:00 அதை படித்து முடித்தா போதும். அது நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங்கோ அல்லது 6:00 முன்னாடி காலையில் படித்தாலும் சரி, அடுத்த நாள் காலையில் 6:00 அந்த போர்ஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். இதுதான் இந்த சீசன் சேலஞ்சோட மிக முக்கியமான ஒரு விஷயம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற வீடியோ கீழே மெசேஜ் பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வீடியோ பார்த்து முடிச்சோடனே பண்ணுவாங்க, ஒரு சிலர் வீம்புக்குனே ஒரு 4 hours அப்புறம் கூட பண்ணுவாங்க. எனக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டாம், உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருந்து படித்தாலே போதும், ஒரு ஸ்டூடெண்ட் படித்தா கூட எனக்கு போதும், அதுதான் என்னோடய மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். ஸோ மிட்டம் டெஸ்ட்டில் நான் இவ்வளோ மார்க் வாங்கினேன் சார், இதை பார்த்தேன் சார், இந்த சேலஞ்ச் ஃபாலோ பண்ணி நான் படித்தேன் சார் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 days நம்ம ஃபஸ்ட் லெசனை முடிச்சாகணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 5 lesson அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 3 lessonன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரேண்டமாக அலசி பார்க்குறப்ப இந்த 1-6 கண்டிப்பாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு முழுக்க முழுக்க நல்லா தரவாகணும், அதுதான் என்னோடய மோட்டிவாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆகிக்கணும். இது பப்ளிக்கு முதற்கொண்டு ரொம்ப முக்கியமானது, அதனால் அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ 1-6 என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். 4 days ஃபஸ்ட் லெசன் நம்ம முடிக்க போகிறோம். அதாவது டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 4 ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ 5வது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோம் டெஸ்ட் இருக்க போது நீங்களாக அதை எழுதி கரெக்ட் பண்ண போகிறீங்க. உங்களோட பேரண்ட்டு திருத்தி உங்கள் பேரண்ட்டோட சைனோட நீங்கள் அதை எனக்கு அனுப்ப போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. நீங்கள் எனக்கு எப்படி அனுப்பலாம் அப்படின்னா நம்மளோட கூகுள் கிளாஸ் ரூம் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் அனுப்பணும். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் தெரியும். தெரியலனாலும் நான் அந்த டெஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறப்ப நான் அதுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இதுதான் இந்த தடவைக்கு இருக்கக்கூடிய பிளானு.
ஸோ உங்கள் அம்மா அப்பாவும் சேர்ந்து இதில் பார்க்க போகிறாங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறாங்கன்றது நான் கேள்விப்பட்டேன் நிறைய பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணப்போ. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பேரண்ட்ஸ் முன்னாடியே உட்காந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க, அவங்களுக்கு கரெக்ட் பண்ண சொல்லுங்கள். சாட்டர்டே அல்லது சண்டே நம்ம வைக்க போகிற டெஸ்ட்டில். ஸோ இதுதான் பிளான், 4 days ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்த 4 days அல்லது 6th lessonோட க்வெஸ்சன் ஆன்சர்ஸோட வெயிட்டேஜ் எப்படி இருக்குது, அதோட கண்டென்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதை பிரிச்சுக்கலாம். 4 days ஃபஸ்ட் லெசன் சேலஞ்ச் பிகின்ஸ் ஃப்ரம் டுமாரோ, தட் இஸ் வெனஸ்டே. இன்றைக்கி தான் டியூஸ்டே. ஸோ வெனஸ்டே மார்னிங் 6:00 உங்களுக்கு டே 1 வீடியோ வரப்போகுது. ஸோ கெட் ரெடி ஃபார் தட். இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன், உங்களால் முடியாட்டி வேறு யாரால முடியும். இது எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. யூ கேன் சக்சீட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.